நேயர்களே, வாசகர்களே, இன்று நான் பகிர்ந்து கொள்ளப் போகும் கதை திருகணேசனின் அடைக்கலம் என்கிற கதை. சில கதைகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில சிந்திக்க வைக்கும். திருகணேசனின் கதைகள் நம் உள்ளத்தை உருக வைக்கும். சரி, அடைக்கலம் கதையை கேட்கலாமா? இப்பொழுது படிக்கிறேன். ஆதிமூலத்திடம் இருந்த கடைசி சொத்தும் அவர் கையை விட்டு போய்விட்டது. வீட்டின் விற்பனை பத்திரத்தில் கையெழுத்து போடும்போது கூட அவரிடம் வருத்தம் தெரியவில்லை. ஆனால் சாட்சி கையெழுத்து போடும்போது மளிகை கடை சாம்பு கண்கலங்கி விட்டார். ரெஜிஸ்டர் ஆபீஸிலிருந்து வெளியே வந்தவுடன் ஆதிமூலத்திடம் தன் மனத்தாங்கலை கொட்டாமல் இருக்க அவரால் முடியவில்லை. நீங்க என்ன நினைச்சாலும் சரி ஐயா, உங்களை மாதிரி ஒரு பிழைக்க தெரியாத ஆளை நான் இதுவரை பார்த்ததில்லை. தான தர்மம் செய்ய வேண்டியதுதான், ஆனா அதுக்கு நீ இப்படியா? இதுவரைக்கும் 6 அநாத குழந்தைகளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினீங்க, பதிலா என்னத்த கண்டீங்க? 1வது உங்க பக்கம் ஆதரவா இப்ப நிக்குதா? இருந்த சொத்தெல்லாம் கரைஞ்சதுதான் மிச்சம். இந்த காலத்துல பெத்த குழந்தைகளுக்கு செலவு செய்யறதுன்னா கூட சொத்துள்ள ஜனங்க தங்களோட கடைசி காலத்துக்குன்னு கொஞ்சமாவது வச்சுக்காம செலவு செய்யறது இல்ல. ஐயா விடு சாம்பு, இந்த சொத்தெல்லாம் இருந்தா கூட நான் சாகரப்ப விட்டுட்டு தானே போகணும். என்ன, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே விட வேண்டி வந்துடுச்சு. சொல்லிவிட்டு கள்ளங் கபடமில்லாமல் ஆதிமூலம் சாம்புவை பார்த்து புன்னகைத்தார். சாம்புவுக்கு இப்படியும் ஒரு ஆளா இந்த கலியுகத்தில் என்று மலைப்பாக இருந்தது. உங்க மனசு அதுங்களுக்கு புரியலையே, நந்தி மறந்த அதுக நன்னாவே இருக்க மாட்டாங்க. நீங்க வேணும்னா பாருங்க. காதில் இயத்த காட்சி ஊற்றியது போல ஆதிமூலம் பதறினார். சிவ சிவா, அப்படியெல்லாம் ஒரு பேச்சுக்கு கூட சாம்பு நீ சொல்லாத. எங்க இருந்தாலும் அதுங்க நல்லா இருக்கணும். எதையும் எதிர்பார்த்து நான் உங்களுக்கு செய்யல. அந்த நல்ல உள்ளத்தை மேலும் புண்படுத்த விரும்பாத சாம்பு வீடு வர மௌனமாக அவர் கூட நடந்து வந்து விட்டு ஆதிமூலத்திடம் விடை பெற்றார். அந்த கிராமத்து வீடு ஆதிமூலம் பிறந்து வளர்ந்த வீடு. அவரது அன்பு மனைவி அவரோடு 1 வருடம் வாழ்ந்து விட்டு குறை பிரசவத்தில் குழந்தையோடு சேர்ந்து உயிரை விட்ட வீடு. வெவ்வேறு காலகட்டங்களில் 6 சிறுவர்கள் ஓடி ஆடி விளையாடி படித்து வளர்ந்த வீடு. பெரிதான பிறகு அவர்கள் தங்கள் வழியை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். தனது நிலங்களை எல்லாம் முன்பே விற்றிருந்த அவர் மிஞ்சியிருந்த அந்த வீட்டின் மீது நிறைய கடன் வாங்கியிருந்தார். கடனை தீர்க்க வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டையும் விற்க வேண்டி வந்துவிட்டது. வீட்டை காலி செய்ய 3 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார். சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி எதிரே சுவரில் மாட்டியிருந்த மனைவியின் படத்தை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். அவளுடன் வாழ்ந்த அந்த 1 வருட காலத்தில் ஒரு 100 வருட அந்நியோன்யம் அவர்களுக்குள் இருந்தது. இருவருமாய் சேர்ந்து குழந்தைகள் பற்றி ஏராளமான கனவுகள் கண்டிருந்தார்கள். அவள் இறந்த பின்பு அவளிடத்தில் வேறு யாரையும் அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் குழந்தைகள் பற்றிய கனவுகள் மட்டும் மனதில் மறுபடி வந்தன. அநாத குழந்தைகளை எடுத்து வளர்த்தால் என்ன என்று அவருக்கு தோன்றியது. பலரும் ஒரு பெண் இல்லாமல் குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் கஷ்டமான காரியம் ஐயா என்று சொன்னார்கள். இதே சாய்வு நாற்காலியில் அமர்ந்து அன்று அவள் சிவகாமியின் படத்தை பார்த்து அவர் கேட்டார், நீ என்ன சொல்ற சிவகாமி, தத்தெடுத்து வளர்க்கட்டுமா?
அவள் அனுமதி கொடுப்பது போல அவருக்கு குறிப்பு தோன்றியது. பின் அவர் யோசிக்கவே இல்லை, தன் யோசனையை நடைமுறைப்படுத்தினார். முதலில் இரு அனாதை குழந்தைகளை அவரது தத்தெடுத்து அவரது புதிய குடும்பம் ஆரம்பமாகியது. மூன்றாவது சிறுவன் மட்டும் அவரும் அவரது மனைவியும் கண்ட கனவின்படியே இருந்தார். அவர் அவனை முதலில் சந்தித்தது ஒரு சிறிய ஓட்டலில். அப்போது அவனுக்கு சுமார் 7 வயது இருக்கும். ஒரு கையில் எச்சில் பக்கெட்டும் மறு கையில் துடைக்கும் துணியும் முகத்தில் புன்னகையும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்த அவரை பார்த்தவுடனேயே அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. உன் பெயர் என்ன? குமார். நீ ஸ்கூலுக்கு போறது இல்லையா? இல்ல, நான் அனாத. நீ எங்கூட வந்துட்டியா? எந்த வேலைக்கு? அவன் யதார்த்தமாக கேட்டபோது ஆதிமூலம் பாகாய் உருகி போனார். அவனை வாரி அணைத்தபடி சொன்னார், படிக்கிற வேலைக்கு வரியா? குமார் அவரை பிரமிப்புடன் பார்த்தான். அவனை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். கிராமத்து பள்ளிக்கூட ஆசிரியரான ஆதிமூலத்தை முன்பு வந்த சிறுவர்கள் ஐயா என்றுதான் அழைத்தார்கள். குமாரும் ஆரம்பத்தில் அப்படித்தான் அழைத்தார். பின் ஒரு நாள் தயங்கி தயங்கி அவரிடம் வந்தான். பிறகு கேட்டான், நான் உங்களை அப்பான்னு கூப்பிடட்டுமா? அவர் கண்கள் ஈரமாகின. பேச முடியாமல் தலையசைத்து அவனை அரவணைத்தபடி மனைவியின் படத்தின் முன் வந்து நின்று, சிவகாமி பார்த்தாயா என்று உணர்ச்சி வசப்பட்டார். அன்று முதல் அவர் மட்டும் அவரை அப்பா என்றே அழைத்தார். சில நாட்களிலேயே தனது சுறுசுறுப்பாலும் புத்திசாலித்தனத்தினாலும் அன்பாலும் அவர் மனத்தில் தனி இடத்தை பிடித்தான். நன்றாக படித்தான். போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் பரிசுகள் வாங்கினான். அவரை எல்லா விதத்திலும் பெருமைப்படுத்திய குமார் கல்லூரியில் காலிவிடை எடுத்து வைத்தவுடன் சிறிது சிறிதாக மாற ஆரம்பித்தான். கல்லூரிகளில் சில பணக்கார இளைஞர்கள் ஸ்கூட்டரிலும் காரிலும் வந்து போவதையும் பணத்தை தாராளமாக செலவழித்து வாழ்க்கையை அனுபவிப்பதையும் பார்த்தபோது தனது கிராமத்து வாழ்க்கையின் வறட்சி அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணமே பிரதானமாக ஆரம்பித்தது. படிப்பு எல்லாம் வீண் அப்படின்னு கூட பேச ஆரம்பிச்சான். அவன் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியதெல்லாம் அவனுள் பதியவில்லை என்று அவருக்கு தோன்றியது. ஒரு நாள் குமார் அவரிடம் கேட்டான், அப்பா உங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேரை எடுத்து வளர்ப்பேன். உங்களுக்குன்னு வேற ஆசையே இல்லையாப்பா? இல்ல, உனக்கு நிறைய பணம் கிடைச்சா என்ன செய்வே குமார்? அவன் பேரார்வத்துடன் சொல்ல ஆரம்பித்தான். அது அவருக்கு ஒரு புதிய குமாரை அறிமுகப்படுத்தியது. அவனுள் இருந்த வேகமும் எல்லாவற்றையும் அடையாமல் விடமாட்டேன் என்கிற உறுதியும் அவரை சற்று பயமுறுத்தியது. அதற்கேற்றாப்போல் 2 நாட்கள் கழித்து அவர் பீரோவில் இருந்த அவரது மனைவியின் 4 தங்க வளையல்களை எடுத்துக்கொண்டு குமார் தலைமறைவானான். அந்த வளையல்கள் அவர் மனைவி மிகவும் ஆசைப்பட்டு வாங்கியவை. வாங்கிய நாள் முதல் இறந்த நாள் வரை அவள் கைகளில் இருந்தவை. அவ்வப்போது அவர் அந்த வளைகளை எடுத்து பார்ப்பார். அவற்றை தொடும் போதெல்லாம் அவள் கைகளை தீண்டுவது போல் உணர்வார். அவர் அவற்றை எத்தனை பெரிய சொத்தாய் நினைத்தார் என்பது குமாருக்கு நன்கு தெரியும். அந்த வளையல்களும் அவனும் போனது முதல் மறுமுறை தனது மனைவியையும் மகனையும் பறிகொடுத்தது போல பெரிய இழப்பாய் அவருக்கு தோன்றியது. அந்த துக்கத்திலிருந்து மீள அவருக்கு நிறைய நாட்கள் தேவைப்பட்டன. போனவன் திரும்ப வருவான்
என்கிற நம்பிக்கை அவருக்கு ஆரம்ப நாட்களில் இருந்தது. ஆனால் நாட்கள் மாதங்களாய் நகர்ந்து வருடங்களாயின பின் அந்த நம்பிக்கை சுத்தமாய் போய்விட்டது. மிஞ்சியவர்களில் ஒருவன் டாக்டர் ஆனான். திருமணம் முடிந்த பின் அவரை மறந்து போனான். ஒருவன் என்ஜினியராகி அமெரிக்காவுக்கு போனான். போனவன் திரும்பவில்லை. ஆரம்ப நாட்களில் அவருக்கு கடிதங்கள் எழுதினான். நாளடைவில் அதுவும் நின்றுவிட்டது. மற்ற மூவர் டிகிரி முடித்தார்கள். வெளியூர்களில் வேலை கிடைக்க அங்கேயே தங்கிவிட்டார்கள். எப்போதாவது பொங்கல் தீபாவளி என்று வாழ்த்துக்கள் வரும். அவரை பொறுத்தவரை எல்லா சொத்தும் போனதில் அவருக்கு வருத்தமில்லை. எல்லாம் நல்ல விதத்தில் தான் சரியாகி இருக்கிறது. 6 பேர் வாழ்க்கைக்கு உதவி இருக்கிறது. நல்ல விதத்தில் தானே செலவாகி இருக்கிறது. அவருடைய நிலத்தை சிறிது சிறிதாக வேறு வேறு நபர்களுக்கு விற்றாலும் 2 வருடங்கள் முன்பு ஒரு பொதுநல டிரஸ்ட் ஒன்று மொத்தமாக அந்த நிலங்களை வாங்கிவிட்டதாக அவருக்கு தெரிந்தது. அந்த டிரஸ்ட் அங்கு அடைக்கலம் என்கிற பெயரில் ஒரு பெரிய அனாதை ஆசிரமத்தை கட்டி அது தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. அதிலும் அவருக்கு பெரிய ஆத்ம திருப்தி. அவருடைய மூதாதையர்களது அந்த பூமியில் இன்னும் பல அனாதைகள் அடைக்கலம் பெறுவார்கள். இதைவிட என்ன வேண்டும்? அந்த சாய்வு நாற்காலியில் நிறைய நேரம் கண்ணயர்ந்து விட்டார். விழித்தபோது லேசாக இருட்டத் தொடங்கிவிட்டது. அவரது கால் மாட்டில் யாரோ அமர்ந்திருந்தார்கள். யாரது? திருடர். இங்க திருட இப்ப எதுவும் இல்லை என்று விளையாட்டாய் சொன்னவர் உற்று பார்த்தபடி, யாருன்னு தெரியலையே என்றார். உங்க மனைவியின் 4 வளையல்களை திருடிட்டு போன திருடர். விளக்கை போட்டுவிட்டு குமார் திரும்ப அவர் காலடியில் வந்து உட்கார்ந்தார். அவன் தோற்றத்தில் நிறையவே மாறியிருந்தார். உடலிலும் உடையிலும் செல்வ செழிப்பு தெரிந்தது. ஆனால் முகத்தில் குற்ற உணர்ச்சியும் துன்பமும் நிறைந்திருந்தன. அவனை பார்த்த ஆதிமூலத்திற்கு மகிழ்ச்சியில் சிறிது நேரம் வார்த்தைகளே வரவில்லை. சாகரத்துக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்ப்பானா அப்படின்னு மனது ரொம்ப ஏங்கி போயிடுத்து. பரவாயில்ல, இந்த கிழவனை ஞாபகம் வச்சுண்டு வந்துட்டேன். அவரது மடியில் முகம் வைத்து கண்கலங்க கேட்டான். மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதை இல்லை. ஆனாலும் கேட்கிறேன், இந்த திருடனை மன்னிப்பீங்களாப்பா? இன்னொரு தடவை திருடன் மன்னிப்புன்னு எல்லாம் சொன்னா எனக்கு கோபம் வரும். அது உன் அம்மா நக. பிள்ளை நீ எடுத்துட்டு போக உனக்கு உரிமை இல்லையா? ஒரு கணம் திகைத்து போய் அந்த மனிதரை பார்த்தவன் அவர் மடியில் முகம் புதைத்து நிறைய நேரம் அழுதார். அவனை சமாதானப்படுத்த முயன்று முடியாமல் போகவே அவன் தலையை பாசத்தோடு கோதிவிட்டார். இன்னும் என்னை மறக்கல, என்ன பார்க்க வந்திருக்கிறான் என்கிற எண்ணமே அவருக்கு நிறைவா இருந்தது. அழுது ஓய்ந்த பின் அவன் நிமிர்ந்து அவரை பார்த்து புன்னகைத்தான். பின் அவரிடம் மனம் விட்டு பேசினான். உடனடியாக ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் என்கிற வெறியில் மூலதனத்திற்காக அந்த வளையல்களை அடகு வைத்து வியாபாரம் ஆரம்பித்ததை சொன்னான். இடையிடையே குற்ற உணர்வு தன்னை படுத்திய பாட்டை சொன்னான். ஓரளவு பணம் சேர்ந்ததும் நகையை மீட்க சென்றபோது அது ஏலத்தில் போய்விட்டதை சொன்னான். அவருக்கு அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை உணர்ந்த அவனுக்கு அதை திரும்பி தராமல் பார்க்க வரவோ தொடர்பு கொள்ளவோ தைரியம் வராததையும் சொன்னான். தன் வியாபாரம் பற்றி நிறைய சம்பாதித்ததை பற்றியும் சொன்னான். அவரும் அவன் சென்ற பின்பு நடந்ததையெல்லாம் சுருக்கமாக சொன்னார். நமது நீர், நிலம், வீடு,
எல்லாம் வாங்கின ட்ரஸ்ட் அடைக்கலம்ங்கிற பேர்ல ஒரு பெரிய அநாத ஆசிரமம் கட்டியிருக்காங்க. இங்க வர்றப்ப நீ பாத்திருப்ப, வழியில வர்ற புதன்கிழமை கலெக்டர் வந்து அதை திறந்து வைக்கிறார். அந்த ஆசிரமத்தை பார்க்கிற மேனேஜர் எனக்கு நல்லா பழக்கமாயிட்டார். போன வாரம் போய் அவர்கிட்ட பேசி, நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன், பாட சொல்லித்தர வேலை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கேன். நல்ல மனுஷன், புதன்கிழமையே வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரு போக்கிடம் வேணுமே. இந்த வயசுல நீங்க வேலைக்கு புகணுமாப்பா, பேசாம என் கூட வந்துருங்களே என்று குமார் சொன்னார். இல்ல குமார், அது வேலைன்னு எனக்கு தோணல. நம்ம இடம், நிறைய குழந்தைகள் அப்படின்னு கடைசி காலம் இருந்துட ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? மறுநாள் காலையிலேயே அவனை அழைத்து கொண்டு போய் உற்சாகமாக அடைக்கலத்தை காண்பித்தார். மேனேஜரிடம் அவரை என் மகன் என்று பெருமிதத்துடன் குமாரை அறிமுகப்படுத்தினார். அவரிடம் அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே இருந்த விசாலமான தங்கும் அறைகள், நூலகம், கம்ப்யூட்டர் அறை, பூஜை அறை, விளையாட்டு மைதானம் எல்லாவற்றையும் குமாருக்கு காண்பித்தார். எல்லாத்தையும் யோசிச்சு, எவ்வளவு அழகாக கட்டியிருக்காங்க இல்லையா குமார் என்று ஒரு குழந்தையின் சந்தோஷத்தோடு அவர் கேட்க அவனும் தலையசைத்தான். பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது முகப்பில் ஒரு முழு உருவப்படத்தை ஒரு திரைச்சீலை மூடியிருந்ததை பார்த்த குமார், இது என்னப்பா என்று கேட்டார். இது இதையெல்லாம் கட்டிய புண்ணியவான் படமா? நானும் பார்த்ததில்லை, புதன்கிழமை தான் திறப்பாங்க. இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மேனேஜர் முன்வந்து, இப்பவே கூட பார்க்கலாம் ஐயா என்று சொல்லி திரைச்சிலையை விலக்கிவிட்டார். ஆதிமூலத்தின் ஆளுயர ஓவியம் அவரை பார்த்து சிரித்தது. அதிர்ச்சியின் எல்லைக்கே போன ஆதிமூலம் குழப்பத்துடன் மேனேஜரை பார்க்க அவர் புன்னகையுடன் குமாரை கை காட்டினார். குமார் அடக்கமாக சொன்னான், இந்த ட்ரஸ்டே உங்க மகனோடது தானப்பா. இன்னும் நம்ப முடியாமல் அவர் குழப்பத்துடன் விழித்த போது குமார் குரலடைக்க சொன்னான், வெறும் கையோட மன்னிப்பு கேட்கறதுன்னா நான் எப்பவோ வந்திருப்பேப்பா. எதை செஞ்சா உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் ஆலோசிச்சேன். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா இருக்கும்னு நிறையவே யோசிச்சப்ப இந்த யோசனை தோணுச்சு. நான் இத்தனை வருஷம் சம்பாதிச்சு சேர்த்ததெல்லாம் உங்களுக்கு இதை தரதான்ப்பா. ஆனா இந்த நிலம், கெட்டிடம் எல்லாம் சேர்ந்தா கூட உங்க நல்ல மனசுக்கு அந்த நாலு வளையலுக்கும் ஈடாகும்னு எனக்கு தோணலப்பா. எவ்வளவோ முயன்று ஆதி மூலம் பேச வார்த்தைகள் கிடைக்காமல் தவித்தார். கடைசியில் கண்கள் கலங்க அந்த மகனை ஆழ தள்ளி கொண்டார். நன்றி. கதை பிடித்ததா? உங்களது விமர்சனம் அவர் கதையை நான் சொன்ன விதம் பிடித்ததா, அது மிக முக்கியம். தயவு செய்து கமெண்ட்ஸில் எழுதுங்கள். உங்களது விவரமான கமெண்ட்ஸ்களை படிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். மிக்க நன்றி.